அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பேர் வந்து குவிக் ஷாட். தமிழில் வந்து விரைவான வரிசைப்படுத்துறது. இந்த அல்காரிதம் வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்குவர்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கணும், ஒரு வரிசையை இரண்டு பிரிவுகளாக பிரித்து அந்த பிரிவில் வந்து வரிசைப்படுத்தணும். இடது பக்கம் ஒரு வரிசை, வலது பக்கம் ஒரு வரிசை அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். ஸோ ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து அந்த ஆப்ரேஷனை வந்து திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்னென்னா, பிவோட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். பிவோட்டுங்கிறது ஒரு எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்ணுற எலமெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் அந்த எலமெண்ட்டை விட ஸ்மாலராக இருக்கணும். அதே போல் ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் அந்த எலமெண்ட்டை விட லார்ஜராக இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து பிவோட்டை வந்து எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ பிவோட் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மீடியன் எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரேண்டம் எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம பிவோட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எந்த எலமெண்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கலாம், லாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மீடியனாக இருக்கலாம், இல்லை ரேண்டமாக எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, அந்த எலமெண்ட்டை விட பெருசாக இருந்தால் ரைட் சைடு லிஸ்ட்டில் போயிடணும், அதை விட சின்னதாக இருந்தால் லெஃப்ட் சைடு லிஸ்ட்டில் போயிடணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத இந்த நாளத்தில் ஒரு ப்ரொசீஜர் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து மீடியனை வந்து எடுத்துருக்கோம் பிவோட்டாக. இந்த கான்செப்ட் படி நம்ம இப்போ ஃபோர் தான் வந்து பிவோட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபோரோட லெசர் வேல்யூயெல்லாம் லெஃப்ட் சைடில் வந்துடணும், கிரேட்டர் வேல்யூயெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3, 2, இது ரெண்டும் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா 6 வந்து 4 பெருசு தான், அப்போ மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 5, 8 பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்தது. ஸோ இதே ஸ்டெப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து மீடியன் எடுக்கிறாங்க 3 என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் ஆர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் போயிடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 எடுத்து இந்த பக்கம் போட்டாங்க. 2 சின்னது, ஸோ இந்த பக்கம் வந்துச்சு. மறுபடியும் மீடியனாக பிரிச்சிங்கன்னா 2, 3, மறுபடியும் 3. அது மாதிரி ரைட் சைட்லேயும் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரிகர்ஷனாக. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அன்சார்ட்டட் அரேவாக நம்ம எடுத்துப்போம், 7-4 வரைக்கும். இப்போ வந்து நான் 4 வந்து பிவோட்டாக எடுத்துக்கிறேன். இது வந்து என்னென்ன எலமெண்ட்னா கடைசி எலமெண்ட். இந்த கடைசி எலமெண்ட்டு நம்ம பிவோட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 7 இருக்குது. 7-4 வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு 7 வந்து ஒருவேளை 4 விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். பெருசாக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ண போகிறதில்ல. இது எப்போன்னா கடைசி எலமெண்ட்டை வந்து பிவோட்டாக எடுக்கும்போது. இது ப்ரோக்ராமேட்டிக்காக நான் சொல்கிறேன். ஐங்கிறது ஒரு கவுண்டராக எடுத்துக்கலாம், நம்ம ஜேங்கிறது ஒரு கவுண்டராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் நான் 7 வந்து 4 கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது 4 வந்து 7 விட சின்னதாக இருக்குது. அப்போ நான் வந்து 7 வந்து மூவ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. மறுபடியும் அதே பொசிஷனில் வச்சுக்கிறேன். அடுத்து நான் அந்த ஜே வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். 2 எடுத்து 4 கம்பேர் பண்ணுறேன். 2 எடுத்து 4 கம்பேர் பண்ணும்போது 2 வந்து 4 விட சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற லிஸ்ட்டுக்கு மாற்றணும், அதனால் 2 வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஐயும் ஜேயும் ப்ரோக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். இப்போது அந்த ஐ பொசிஷன் 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போகிறோம், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் 1-4 கம்பேர் பண்ணுறேன். 1-4 கம்பேர் பண்ணும்போது 1 வந்து 4 விட லெஸராக இருக்குது, சின்னது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா 2 வந்து ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போது ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் 7-1 ஸ்வாப் பண்ணுறேன்.
ஸ்வாப் பண்ணிட்டு அடுத்தது 8 கம்பேர் பண்றேன் எப்படி கம்பேர் பண்றேனா நம்ம இன்கிரிமெண்டர் ஆபரேட்டர் வச்சு நம்ம அதை இன்கிரிமெண்ட் பண்ற லூப்ல போட்டு 8 நான் வந்து 4 ஓட கம்பேர் பண்றேன் கம்பேர் பண்ணனா அது பெருசு தான் நெக்ஸ்ட் 6 கம்பேர் பண்றேன் 6 வந்து 4 விட பெருசு 3 கம்பேர் பண்றேன் 3 வந்து 4 விட சின்னது இப்போ என்ன பண்ணனும் அப்படினா 3 வந்து நான் ஸ்வாப் பண்ணனும் எங்க ஸ்வாப் பண்ணனும்னா ஐ ஆபரேட்டரா ஒரு இன்கிரிமென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 7 ஐயும் 3 ஐயும் நான் ஸ்வாப் பண்றேன் ஏன் வந்து அங்க இருக்குற இடத்தை ஸ்வாப் பண்ண கூடாதுன்னா ஆல்ரெடி நான் 1 ஸ்வாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் 7 தான் இங்க மாத்தணும் நெக்ஸ்ட் 5 5 வந்து 7 விட பெருசு இப்போ இந்த வர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இப்போ அந்த பிவோட் அப்படிங்கற எலிமெண்ட்டை கரெக்டான பொசிஷனுக்கு மாத்தணும் அதை எப்படி மாத்தணும் அப்படினா 4 விட சின்னது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணிட்டோம் 2 1 3 னு சோ அந்த ஐ ஆபரேட்டர் அங்க இருக்கு இப்போ நான் 4 எங்க ஸ்வாப் பண்ணனும்னா ஐ பிளஸ் 1 பொசிஷனுக்கு நான் ஸ்வாப் பண்ணனும் சோ அப்பதான் வந்து 4 விட சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 1 3 க்கு இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும் மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் சைடுல இருக்கும் சோ நான் இந்த ஸ்வாப்பிங் வந்து முடிச்சிட்டேன் இப்போ இந்த பிவோட்டை வந்து நான் வந்து மீடியன் மாதிரி மாத்திட்டேன் இப்போ 4 க்கு கீழ இருக்குறது 2 1 3 அதே போல 4 விட பெருசா இருக்குறது 8 6 7 5 இப்போ இத வந்து நம்ம மாத்தி முடிச்சிட்டோம் பட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா மறுபடியும் வந்து இந்த பிவோட் இதே ஸ்டெப்பை வந்து நம்ம ரிபீட் பண்ணனும் ஏன் அப்படினா லெஃப்ட் சைடுல இருக்கிற சப் லிஸ்ட் வந்து பார்த்தனா உங்களுக்கு அரேஞ்ச் ஆகாம இருக்குது ரைட் சைடுல இருக்கிற சப் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகாம இருக்குது மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடுல வந்து நம்ம ஒரு பிவோட்டை செலக்ட் பண்ணனும் பிவோட்டை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் இதே ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரிபீட் பண்ணனும் மறுபடியும் வந்து நான் 3-ஐ வந்து பிவோட்டா செலக்ட் பண்ணலாம் மறுபடியும் 3-ஓட வேணும்னா 2-ஐ கம்பேர் பண்ணனும் அடுத்து 1-ஐ கம்பேர் பண்ணா ரெண்டும் சேமா இருக்குது சோ அப்ப நான் 3-ஐ விட்டுறலாம் அடுத்தது வந்து நான் இப்ப 1-ஐ பிவோட்டா சாய்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் 1-ஓட 2-ஐ கம்பேர் பண்ணனா ரெண்டு வந்து 1-ஓட பெருசு சோ நான் அப்ப என்ன பண்ணிடுவேன்னா பிவோட்டை வந்து ஸ்வாப் பண்ணிடுவேன் சோ இந்த முடிஞ்சது லெஃப்ட் சைடுல முடிஞ்சிரும் இதே போல நீங்க ரைட் சைடுலயும் பண்ணனும் இப்படியே பண்ணோன்னா நமக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆயிரும் இதுதான் வந்து குவிக் ஷாட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் நன்றி வணக்கம்